கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், நகராட்சி ஆணையர் கிட்ட மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகள் குறித்து என்ன விஷயங்களை முன்வைச்சாங்க? மேலும் நகராட்சி ஆணையர் மக்களுக்கு என்ன பதில் கூறினார்? கரையோரத்தில் உள்ளது அந்த கிராமம் நேற்று கடுமையாக தண்ணீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது. அந்த பகுதிக்கு யாருமே வரவில்லை என்று தற்போது அந்த பகுதிக்கு சென்ற நகராட்சி ஆணையரை சிறைபிடித்து, அவர் வாகனத்தை சிறைபிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக இப்போது வந்தீர்கள் என்று, குறிப்பாக பாதிப்பில் இருக்கும் சமயத்தில் ஏன் இவர்கள் இங்கு வந்து பார்க்கவில்லை? தற்போதும் பாதிப்பு என்பது கடுமையாக இருக்கிறது, எந்த விதமான உதவியும் தங்களுக்கு செய்யவில்லை, செய்யாத போது ஏன் வருகிறது என்று தற்போது அங்கிருக்கும் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் அவரது வாகனத்தையும் அவர்கள் சிறைப்படுத்தி அங்கிருந்து செல்ல முடியாத அளவுக்கு தடுத்துள்ளார்கள். குறிப்பாக சம்பந்தப்பட்ட ஆணையரை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு, அன்று ஏற்கனவே நாங்கள் வந்து அங்கு நாங்கள் மக்களுக்கு அறிவித்திருந்தோம், வெள்ளம் வருவதாக அறிவித்திருந்தோம், ஆனால் அவர்கள் வரவில்லை என்ற ஒரு தகவலை அவர் தெரிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும், ஆனால் மக்கள் கொந்தளிப்புடன் தற்போது அங்கு வந்து வாக்குவாதம் இடுவதாகவும், அவர்களை அமைதிப்படுத்த அந்த பகுதியில் தான் தனியாக வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் அதிகாரிகள் கடுமையான அலட்சியத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்துதான் தற்போது அந்த மக்கள் அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த வண்டியை சிறைபிடித்து அவர் வெளியேற முடியாமல் அங்கு வந்து தடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் அவர் வந்து அனைத்து வீடுகளையும் தற்போது சென்று பார்வையிட்டு வருவதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் நகராட்சி ஆணையரை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்களுடைய ஆதங்கத்தையும் அவரிடம் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுக்கப்பட்டதாகவும் அந்த நகராட்சி ஆணையர் குறிப்பிட்டிருந்தார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீதர்.